உடல்நிலை சரியில்லாத சமந்தா அவங்கனால எழுந்து நடக்க கூட முடியல, ரொம்பவே முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்கன்னு தெலுங்கு ஊடகங்கள் நிறையவே செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க, சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியாச்சு. இதை பார்த்துதான் எல்லாருமே சமந்தா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அவங்க மருத்துவமனையில இருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் போயிட்டு இருக்கே தவிர, இப்ப எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உடல்நிலையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, இப்போதைக்கு சிகிச்சைகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் அதிகாரப்பூர்வமாவோ அவங்க தரப்புல இருந்தோ வெளியிடல. யசோதா படத்துல நடிச்சு முடிச்சாங்க, அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஆனா அந்த படம் வழியா இவங்களுக்கு சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யசோதா படத்தின் மீது ஹைதராபாத் மருத்துவமனை பதிவிட்டு இருக்க வழக்கு இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சமந்தா அவங்க இப்ப நல்ல கதையை தேர்வு செய்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கிற கதையில நடித்திருக்காங்க. அப்படிதான் யசோதாவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கதையா அமைஞ்சது. அவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இது வரவேற்பு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். வசூல் ரீதியாகவும் நல்ல சாதனை பண்ணிருக்கு. எல்லாருமே சமந்தா அவங்களை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கிற கதைகளை தேர்வு செய்து இப்படியே நடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. முக்கியமான கதாபாத்திரத்துல நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படத்துல பண தேவைக்காக வாடகை தாயா மருத்துவமனைக்கு சமந்தா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க சமந்தா அவங்களை மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. மருத்துவமனையில வாடகை தாயா வர பெண்கள் வேற ஏதோ தேவைக்காக பயன்படுத்திக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க. இந்த உண்மை சமந்தா அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க சதி திட்டங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையுமே அவங்க தான் சரி பண்றாங்க. இதுதான் படத்தோட கதையா இருந்துச்சு. ஆரம்பத்துல அப்பாவி பண்ணா இருக்கிற சமந்தா அடுத்து வந்துட்டு ரொம்பவே தைரியமா மாறி எல்லா விஷயங்களையும் அவங்களே சமாளிக்கிறாங்க. இதை பார்த்த நிறைய பேர் அவங்களை பாராட்டி தள்ளி இருந்தாங்க. அதே போலதான் யசோதா படம் வெளியாகி வசூல் ரீதியாகவும் நல்ல சாதனை பண்ணியிருந்தாலும் ஹைதராபாத் மருத்துவமனை பதிவிட்டு இருக்க வழக்கு இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகிருக்கு. யசோதா படத்துல சமந்தா தங்கி இருக்கிற மருத்துவமனையோட பெயர் வந்து இவிஏ அப்படின்னு இருக்கும். ஆனா உண்மையில் இவிஏ ஐவிஎஃப் மருத்துவமனை ஹைதராபாத்ல இருக்கு. இப்ப இந்த மருத்துவமனை தான் சிவில் நீதிமன்றத்துல படத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களுடைய மருத்துவமனையோட பெயரை வச்சு யசோதா படம் தவறான வகையில சித்தரிச்சு எடுத்திருக்காங்க. இதனால எங்களுடைய மருத்துவமனையோட பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால யசோதா படத்தை December 19 OTT கண்டிப்பா வெளியிட கூடாது, இதை நீங்க தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இதனால இப்ப பட டீமுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படம் நடிக்கிறப்பவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ரொம்பவே சிரமப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நடிச்சு இந்த படத்தை ரசிகர்களுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்படி ஒரு சிக்கல் இப்பதான் வந்திருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.